சென்னை தெற்கு உஸ்மான் சாலை முதல் வடக்கு உஸ்மான் சாலை வரை மேம்பாலம் அமைக்கும் பணிகள் தொடங்கவுள்ளதால் சனிக்கிழமையிலிருந்து அடுத்த ஓராண்டுக்கு போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி வடக்கு உஸ்மான் சாலையிலிருந்து டி நகர் பேருந்து நிலையத்திற்கு செல்லும் வாகனங்கள் உஸ்மான் மேம்பாலத்திற்கு பதிலாக மேம்பாலத்தின் சர்வீஸ் சாலையில் பிரகாசம் சாலை வழியாக செல்லலாம். பர்கித் சாலை மூப்பாரப்பன் தெரு சந்திப்பிலிருந்து மேட்லி நோக்கி செல்ல பேருந்துகள் மட்டுமே அனுமதிக்கப்படும். மற்ற வாகனங்கள் மூசா தெரு, மன்னார் தெரு வழியாக டி நகரை அடையலாம். டி நகரிலிருந்து சைதாப்பேட்டை அண்ணா சாலைக்கு செல்ல சிஐடி நகர் 4வது மற்றும் 3வது பிரதான சாலையை பயன்படுத்தலாம். சிஐடி நகர் 1வது பிரதான சாலையிலிருந்து வடக்கு உஸ்மான் சாலை செல்ல கண்ணம்மாப்பேட்டை சந்திப்பில் தென்மேற்கு போக் சாலை வழியாக சென்று நாகேஸ்வர ராவ் சாலை வழியாக அடையலாம். அதேபோல டி நகர் பேருந்து நிலையத்திலிருந்து வடக்கு உஸ்மான் சாலையை அடைய மேட்லி ரவுண்டானாவிலிருந்து பர்கித் ரோட் சென்று நாகேஸ்வர ராவ் சாலையில் இடதுபுறம் திரும்பி செல்லலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே அரசு பள்ளியில் மாணவிகளை கழிவறையை சுத்தம் செய்ய வைத்த விவகாரத்தில் தலைமை ஆசிரியை உட்பட 2 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். தாராபுரம் அருகே குமாரப்பாளையத்தில் உள்ள அரசு நடுநிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியை இளமதி ஈஸ்வரி மற்றும் அறிவியல் ஆசிரியை சித்ரா ஆகியோர் பள்ளி கழிவறையை மாணவிகள் இருவரை வைத்து சுத்தம் செய்ய வைத்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த விவகாரம் குறித்து மாவட்ட ஆட்சியர் கிறிஸ்துராஜ் விசாரித்து நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டார். அதன் அடிப்படையில் தாராபுரம் கோட்டாட்சியர் செந்தில் அரசன், வட்டாட்சியர் கோவிந்தசாமி, மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் கீதா ஆகியோர் சம்பந்தப்பட்ட குமாரப்பாளையம் அரசு நடுநிலைப் பள்ளிக்கு சென்று விசாரித்தனர். அதில் மாணவிகள் இருவரையும் பள்ளி ஆசிரியைகள் கடந்த 45 நாட்களாக கழிவறையை சுத்தம் செய்ய வைத்தது தெரிய வந்தது. இதையடுத்து சம்பந்தப்பட்ட பள்ளி தலைமை ஆசிரியை இளமதி ஈஸ்வரி மற்றும் அறிவியல் ஆசிரியை சித்ரா ஆகியோரை பணியிடை நீக்கம் செய்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் கீதா உத்தரவிட்டார். மாணவர்களை உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ துன்புறுத்தும் ஆசிரியர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. பள்ளிக்கல்வி மற்றும் தொடக்க கல்வி இயக்குநர் ஆகியோர் அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் சுற்றறிக்கை ஒன்றை அனுப்பியுள்ளனர். அதில் பள்ளிகள் மற்றும் விடுதிகளில் மாணவர்களை உடல் ரீதியாக தண்டிப்பது தொடர்கதையாகவே உள்ளதாகவும் இதுபோன்று தீங்கு விளைவிக்கும் நடவடிக்கைகளுக்கு தீர்வு காண வேண்டியது அவசியம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மாணவர்களை அடிக்கவோ உதைக்கவோ கன்னத்தில் அறையவோ கூடாது. கிள்ளுதல், தலைமுடியை பிடித்து இழுப்பது போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது என்றும், கிண்டல் செய்வது, இழிவான கருத்துக்களை பயன்படுத்துவது, சரிவர படிக்காததற்காக சிறுமைப்படுத்துவது போன்றவற்றை தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. தனியார் பள்ளிகளில் 25% இடஒதுக்கீட்டில் சேரும் ஏழை எளிய மாணவர்களிடம் சாதி ரீதியாக பாகுபாடு காட்டக்கூடாது என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அனைத்து மாணவர்களுக்கும் பாதுகாப்பான சூழலை ஊக்குவிக்க வேண்டும் என்றும், தவறும் பட்சத்தில் சம்பந்தப்பட்ட ஆசிரியர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பள்ளிக்கல்வி மற்றும் தொடக்க கல்வி இயக்குநர் ஆகியோர் எச்சரித்துள்ளனர். भारतीय चंबू पार्टी नरेंद्र मोदी जी की पार्टी खाली खाली चंबू பாஜக அரசை நம்பிய மக்களுக்கு காலி சொம்புதான் மிச்சம் என்பதை சுட்டிக்காட்டவே இதனை கையில் எடுத்துக் காட்டுவதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார். கர்நாடக மாநிலம் பெல்லாரியில் பரப்புரையில் ஈடுபட்ட ராகுல்காந்தி, கோடிக்கணக்கில் பணத்தை கொள்ளையடித்த பாஜக மக்களுக்கு எதுவும் செய்யவில்லை என கூறினார். இதேபோன்று விஜயபுராவில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் பேசிய ராகுல்காந்தி, உண்மை பிரச்சினைகளிலிருந்து நாட்டு மக்களின் கவனத்தை திசை திருப்ப பிரதமர் மோடி முயற்சி செய்வதாக தெரிவித்தார். தேர்தல் தோல்வி பயத்தால் பிரதமர் மதம் சார்ந்த விஷயங்களை பேசுவதாகவும், இன்னும் சில நாட்களில் அவர் கண்ணீர் விடுவார் என்றும் ராகுல்காந்தி கூறினார். தமிழ்நாட்டில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் செங்கலை வைத்து தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்ட நிலையில் தற்போது அதே பாணியை ராகுல்காந்தியும் கையில் எடுத்திருப்பது அரசியல் வட்டாரத்தில் உற்று நோக்கப்படுகிறது. சென்னையை அடுத்த பல்லாவரம் அருகே வீட்டில் வெளியே நிறுத்தப்பட்டிருந்த விலை உயர்ந்த கார் திடீரென தீப்பற்றி எரிந்தது. சூர்யா அவென்யூ பகுதியைச் சேர்ந்த சதீஷ் என்பவர் தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார். இவர் தனது காரை பழுது பார்த்துவிட்டு வீட்டின் வழியே நிறுத்தியிருந்தார். அப்போது திடீரென காரில் இருந்து புகை வெளியேறியது. சிறிது நேரத்தில் மளமளவென தீப்பிடிக்க தொடங்கியது. தாம்பரம் தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. தீயணைப்பு வீரர்கள் வருவதற்குள் கார் முற்றிலும் எரிந்தது. இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஐஎஸ் பயங்கரவாத அமைப்பின் ஆதரவாளர் அசாருதீன் கைது செய்யப்பட்டதை கண்டிக்கும் விதமாகவே கோயம்புத்தூரில் கார் குண்டுவெடிப்பு தாக்குதல் நடத்தப்பட்டதாக தேசிய புலனாய்வு முகமை அமைப்பினர் தெரிவித்துள்ளனர்.
கோயம்புத்தூரில் கோட்டைமேடு சங்கமேஸ்வரர் கோவில் முன்பாக கடந்த 2022 நடத்தப்பட்ட கார் குண்டு வெடிப்பு வழக்கில் இதுவரை 14 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த வழக்கில் 14வதாக கைது செய்யப்பட்ட தஹார் நசீர் தொடர்பான கூடுதல் குற்றப்பத்திரிகையினை பூந்தவல்லி நீதிமன்றத்தில் தேசிய புலனாய்வு முகமை அமைப்பினர் நேற்று தாக்கல் செய்தனர். அதில் 2022 அக்டோபர் 23 தேதி அன்று நடந்த கார் குண்டு வெடிப்பில் ஜமேஷா முபீன் உயிரிழந்ததாகவும் IS ஆதரவாளரான முகமது அசாருதீன் 2019 கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் நோக்கில் இந்த கார் வெடிகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தேசிய புலனாய்வு முகமை மேற்கொண்ட விசாரணையில் 14வது குற்றவாளியான தஹா நசீர் ஜமேஷா முபீன் மற்றும் உமர் ஃபருக்கின் நெருங்கிய கூட்டாளி என்பதும் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வனப்பகுதியில் பகுதியில் ஆட்களை ஒன்று திரட்டி IS பயங்கரவாத இயக்கத்தின் கொடியை நட்டு அதை தங்கள் மாகாணமாக அறிவித்ததுடன் உமர் ஃபாரூக் காட்டில் பலருக்கு பயிற்சி அளித்ததாகவும் குற்றப்பத்திரிகையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கார் குண்டுவெடிப்பு நடப்பதற்கு ஒரு வாரத்திற்கு முன்பு முகமது தௌஃபிக், தஹா நசீர் ஆகியோர் ஜமேஷா முபீனின் வீட்டிற்கு சென்றதாகவும் அவர்கள் மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்க திட்டமிட்டிருந்ததாகவும் தேசிய புலனாய்வு முகமை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கு CBCIDக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. தாம்பரம் ரயில் நிலையத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு நெல்லை விரைவு ரயிலில் 4 கோடி ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. இது தொடர்பாக திருநெல்வேலி தொகுதி பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனின் விடுதி ஊழியர் உள்பட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். இதைத் தொடர்ந்து நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமான ஹோட்டல் உள்ளிட்ட இடங்களில் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை நடத்தினர். இது தொடர்பாக விசாரிக்க நயினார் நாகேந்திரனுக்கு தாம்பரம் போலீசார் சம்மன் அனுப்பிய நிலையில் மே 2 தேதி ஆஜராவதாக தெரிவித்திருந்தார். இந்நிலையில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கை CBCIDக்கு மாற்றி DGP சங்கர் ஜிவால் உத்தரவு பிறப்பித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே கால்நடைகளை வேட்டையாடி வந்த சிறுத்தை கூண்டில் சிக்கியது. சத்தியமங்கலம் காப்பகத்திற்குட்பட்ட புலிகள் காப்பகத்தில் பவானிசாகர், தாளவாடி, ஆசனூர் உள்ளிட்ட 10 வனச்சரகங்கள் உள்ளன. இந்த வனச்சரகங்களில் இருந்து உணவு தண்ணீர் தேடி வெளியேறும் விலங்குகள் ஊருக்குள் புகுந்து பொதுமக்களுக்கும் கால்நடைகளுக்கும் அச்சுறுத்தல்களை ஏற்படுத்துவது வழக்கம். அந்த வகையில் தாளவாடி வனச்சரகத்தில் இருந்து வெளியேறிய சிறுத்தை ஒன்று சுற்றுவட்டார கிராமங்களில் புகுந்து கால்நடைகளை வேட்டையாடி வந்தது. அந்த சிறுத்தையை கூண்டு வைத்து பிடிக்க அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர். இந்த நிலையில் தர்மாபுரம் என்ற இடத்தில் சிவசுப்பிரமணியன் என்பவர் தோட்டத்தில் கூண்டு வைத்து நாயை கட்டி வைத்து வனத்துறையினர் பொறி வைத்தனர். கூண்டில் கட்டப்பட்டிருந்த நாயை வேட்டையாட வந்த சிறுத்தை கூண்டில் வசமாக சிக்கியது. பிடிபட்ட சிறுத்தையை வனப்பகுதிக்குள் கொண்டு சென்று விட உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர்.